இந்த ஏடிக்கு போட்டி நிகழ்வு தொடர்ந்து நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் 4வது கல்லூரியில் இப்பொழுது ஒளிப்பதிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அருமையான தலைப்பு, மனநிறைவான வாழ்க்கை. அந்த காலமா இந்த காலமா, எந்த காலத்தில் ஒரு மனிதன் மனநிறைவாக இருந்தான், அந்த காலத்திலா இந்த காலத்திலான்னு பேசுவதற்கு ஒரு 24 மாணவிகள் உங்கள் கல்லூரி மாணவிகள் வந்திருக்கிறாங்க. மகிழ்ச்சின்னு சொன்னால் அந்த கால குடும்பத்தை மட்டும்தாங்க சொல்லுவோம். ஏன்னா அந்த காலத்தில் மட்டும்தான் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தாங்க, மனநிறைவோடு இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் யாருங்க மனநிறைவாக வாழ்கிறாங்க? தனி குடும்பங்கிற பேரில் கணவன் ஒரு பக்கமும் மனைவி ஒரு பக்கமும் குழந்தைங்களை கொண்டு போய் ஹாஸ்டலில் தள்ளி அவங்களுக்கு அன்பும் பாசம் அப்படிங்கிற ஒரு இதே இல்லாமல் பண்ணவங்க இன்னைக்கு சந்தோஷமாக வாழ்கிறேன்னு வாய்க்கூசாமல் போய் சொல்கிறாங்க இந்த காலத்து மக்கள். ஆனால் அந்த காலத்தில் இதை விட நல்லா வாழ்ந்த குடும்பங்கள் எத்தனையோ இருக்கு. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே சினிமா நம்ம லைஃப் ஸ்டைலில் வச்சு சினிமா எடுத்தாங்க. அதுலேருந்து வந்தது தான் இந்த சினிமா எல்லாமே. ஆனா குடும்பத்தை மதிக்கிறதே கிடையாது. குடும்பங்கிறது ஒண்ணு என்னங்க, அன்பு நிறைஞ்சி கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சந்தேகமும் சந்தேகம் இல்லாத நம்பிக்கையான வாழ்க்கைன்னு சொல்லுவோம். ஆனா இந்த காலத்துல தனி குடும்பமா போயினாலும் எந்த ஆம்பளையாவது ஒரு பொண்ணுக்கிட்ட சந்தேகம் இல்லாமல் பேசுகிறாங்களா? எந்த கணவனாவது சந்தேகப்படாமல் தன் மனைவியை இருக்காங்களா? போராட்டமாக தாங்க நடத்துகிறாங்களே தவிர எந்த வாழ்க்கையும் பூந்தோட்டமாக இருந்ததே கிடையாது. கூட்டு குடும்பன்ற பேரில் மாமியார் வருவாங்க, அவங்க வீட்டுக்காரத்து தெரியாம எங்க எனக்கு பூ வாங்கி கொடுங்க அப்படின்னு. ஆனா இங்க அப்படி இல்லைங்க, தனியே தனி குடும்பத்துல இருந்தாலும் சந்தோஷமா வாழ்றாங்க தெரியுமாங்க உங்களுக்கு. என்ன சந்தோஷம் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனா அங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க. சரிங்க, என்னங்க சந்தோஷம்? ஒரு பூ வாங்கி தரதுல இருக்கிற சந்தோஷம் அந்த காலத்துல இருந்தது. இந்த காலத்துல யாருங்க பூ வைக்கிறீங்க? பிளாஸ்டிக் பூ எல்லாம் வாங்கி தலையில வச்சுட்டு போறீங்க. ஒரிஜினல் பூ வைக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாத நீங்க அந்த காலத்துல கணவன்ட்ட சொல்லி வாங்கின பூவை வச்சு சந்தோஷப்பட்ட பெண்கள் வாழ்ந்த காலங்க அந்த காலம். பூ வாங்காதனாலதான் இந்த காலத்துல பூ விலை உயர்ந்திருக்காங்க. எங்கெங்க பூ விலை உயர்ந்திருக்கு? நீங்க பூவை கொண்டு போய் கொட்ட வைக்கிறங்கிற பேர்ல கீழே எல்லாம் போடுறீங்க, அதனாலதாங்க பூவோட விலை உயர்ந்திருக்கு. மனசாட்சி தொட்டு சொல்ல அங்கேயும் ஒன்றரை மூலம் இருக்கும். ஆமா ஆமா, முடிய விட நீளமா தான் இப்படி. எங்க நாங்க பூ வாங்கி கீழே கொட்டுறதுக்காங்க, என்ன லூசாங்க? 1000 ரூபாய்க்கு பூ கிலோ பாத்தீங்களா கீழே கொட்டுறதுக்கு? அவங்களே லூஸ் இல்லன்னு சொல்றாங்கல்ல, ஒத்துக்குங்க. யாருங்க நான் உங்களை லூஸ்ன்னு சொல்லவே இல்லைங்க. நீங்க பூவை வைக்கிறங்கிற பேர்ல அது கீழே அரை மலம் ரெண்டு மலம் தொங்க விடுறீங்க பாருங்க. அதை தாங்க சொல்றோம், தனி குடும்பத்துல இருந்தாலும் அந்த காலத்திலயும் தனி குடும்பம் இருந்ததுங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டோம். தனி குடும்பங்கிறது அன்பான வாழ்க்கையை நடத்தி வந்தாங்க. குழந்தைங்களும் கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவு இருந்து. ஒரு நிமிஷம் சொல்லுப்பா. அந்த பொண்ணு கூட்டு குடும்பத்துல தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த காலத்துல எப்படி தெரியுமா, இந்த உப்புக்கல்லு உப்புக்கல்லுன்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா சார்? ஆமா, பொண்டாட்டி புருஷன்ட்ட சொல்லுவாங்க, எங்க வரும்போது ஏதாவது எனக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. உடனே மாமியா சொல்லுவாங்க, சரி பண்ணி அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா பொண்ணை இப்படி கூப்பிட்டு இந்த உப்புக்கல் இருக்குல்ல சார், அதை இங்க வச்சு அப்படி நெருடுவாங்க பாருங்க, உனக்கு அது வேணுமாடி அப்படின்னு. அந்த காலத்துல அப்படின்னு சார், ஆனா இந்த காலத்துல அப்படி இல்ல. ஏதாவது வெளிப்படையாவே கேட்கலாம், எனக்கு இது வேணும் நீங்க வாங்கிட்டாங்கன்னா இந்தப்பா போய் மருமகள் முதல்ல காசுல போட்டு வாங்கி கொடுன்னு சொல்றது இந்த காலங்க. அந்த காலத்துல உட்காந்து தெரியும், மாமியார் வந்து மருமகளுக்கு வாங்கி கொடுறான்னு சொல்லலைனா மாமியாருக்கு இந்தாங்கத்தான் காஃபி பாட் கொடுக்கும் போது கூட விஷத்தெல்லாம் கலந்து கொடுப்பீங்க இந்த காலத்துல. அருமையா சொன்ன, இந்த அல்வா கண்டுபிடிச்சதான் மாமியார் மருமகளுக்காக தான். இப்போ கணவன் ஏதோ முறுக்கு வாங்கிட்டு வந்தான்னு வையே, அம்மாவுக்கு ரெண்டு கொடுத்துட்டு மனைவி கொடுத்தா அவங்க தனி ரூமில் மறுக்குன்னு சாப்பிட்டா அம்மாவுக்கு பயங்கர கோபம் வரும், மறுக்கு மறுக்குன்னு சத்தம் வருது, பையன் ஏதோ வாங்கிட்டு போயிருக்கானே. அதனால் சத்தமே வராமல் ஒரு பொருள் ஸ்வீட் எதிரானால் அல்வா. அதனால தான் பொண்டாட்டிக்கு எல்லாம் அல்வா வாங்கிட்டு போவானுங்க, அம்மாவுக்கும் தெரியாது இல்லை. அடே அப்பா, ஆ அருமையாக பேசுனீங்க, பேசுமா. ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க, ஆனா இங்க நல்லதொரு குடும்பம் பாக்குறதே கஷ்டமா இருக்கு இந்த காலத்துல. நல்லதொரு குடும்பம் அப்படின்னாலே அந்த காலத்துல வாழ்ந்த மக்களால மட்டும்தாங்க தள்ள முடிஞ்சது. ஏன்னா மாமியார் மருமகங்கிற சண்டை இந்த காலத்துலயும் இன்னமும் இருக்கு. வரதட்சணை கொடுத்து அவங்கள வாழ வச்ச காலம் அந்த காலம், ஆனா வரதட்சணை கொடுத்து இன்னும் வாழாம வாழ வெட்டியா இருக்கிறது இந்த காலத்துலயும் இருக்குங்க.
இன்னமும் வாழ்ந்துட்டு வராங்க பெண்கள். இவங்க சொல்றாங்க வரதட்சணை கொடுமனால நான் கோர்ட்டுக்கு போறேன்னு. எத்தனை பெண்மணிகள் வரதட்சணை கொடுமனால கோர்ட்ல நிக்கிறாங்க? யாருமே கிடையாது. எனக்கு இவனை பிடிக்கலன்னு சொல்லி நிக்கிறவங்க தான் நிக்கிறாங்களே தவிர வரதட்சணையாலதான் நான் நிக்கிறேன்னு எந்த ஒரு பெண்மணியும் ஒத்துக்க முடியாதுங்க. இந்த காலத்துல அந்த காலத்துல பெரியவங்க இருந்தாங்க. அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்க முடிச்சு மறுபடியும் அவங்க வாழறதுக்கான ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா இந்த காலத்துல எப்படி தெரியுங்களா, உன்னால முடியலையாமா வீட்டுக்கு வந்துரு, நான் உனைய பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா அங்க போனா அண்ணனோ தம்பியோ இருந்தா நீ எதுக்கடி என் வீட்டுக்கு வந்த, என் பொண்டாட்டியே என்னால பார்க்க முடியல, இதுல நான் உன்னை வேற பாப்பனானு அக்காவையும் தங்கச்சியும் போட்டு அடிக்கிற காலங்க இது. அதாவது பரவாயில்ல சார், நான் பிராங்கா ஒரு உண்மையை சொல்றேன், எங்க தாத்தாவுக்கு மூணு பொண்டாட்டி. அவங்களுக்கும் பையன் இல்ல. மூணாவதா ஒரு பொண்டாட்டி கட்டினாரு, மொத பொண்டாட்டிக்கு பிறந்த பொண்ணு வயசு அதுக்கு, அதையும் கட்டினாரு. அஞ்சு குழந்தைங்க பெத்துக்கிட்டாரு. கடைசியா எனக்கு குடும்ப வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு தனியா விட்டு போயிட்டாரு. பெண்கள் கற்பு நிறைய கரைச்சு வாழ்ந்தாங்க. ஆனா இந்த காலத்துல ஆண்கள் போனா நாங்களும் தான் போவோம் சொல்ற உலகங்க இது. இந்த உலகத்துல போய் சந்தோஷம் இருக்குன்னு சொல்றீங்க, இந்த சந்தோஷம் தான் உங்களோட சந்தோஷமா? இந்த காலத்துல இருந்த சந்தோஷம் மட்டும்தாங்க சந்தோஷமா இருந்தது. மனநிறைவான வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் வாழ்ந்தாங்கன்னா அது அந்த காலத்துல மட்டும்தாங்க என்னால உறுதியா சொல்ல முடியும். வாழ்த்துக்கள், யதார்த்த பேச்சு இல்ல. அடுத்து நீங்களாங்க சார். நீங்க எப்படி கூட்டு குடும்பமா இருக்கீங்களா, தனி குடும்பமா இருக்கீங்களா சார்? இதுதான், நானே உன்னை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு நீயே என்னை உங்ககிட்ட நான் திட்டு வாங்குறதா இருக்குது. தனி குடித்தனம் தான் சாமி. தனி குடித்தனம் எப்படி தான் சார் இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்களா இல்ல எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் நான் சொல்லணும்னா நிறைய அழுதுகிட்டு சொல்லணும் தங்கம். அழுது எல்லாம் அழுதுருவாங்க, ஆனாலும் இன்னைக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி பண்ணலாம். அதை விட்டுரு பேசு. இந்த கால பொருளாதாரத்தில் நாம் இருவர் நமக்கு ஒருவர் இருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் நாம் இருவர் நமக்கு 20 பேர்னு பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் சம்பாதிச்சா கூட பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் இப்போ ரெண்டு பேரும் சம்பாதிச்சா தான் தன் பிள்ளைய வளர்த்த முடியும். தன் பிள்ளை எந்த அளவுக்கு தன்னோட பிள்ளையோட ஆற்றலை பார்த்து வளர்த்துறவங்க தான் இந்த காலத்து பெற்றோர்களாக இருக்காங்க. இவங்க சொன்னாங்க ஒருத்தர் சம்பாதிச்சு பிள்ளைங்களை காப்பாத்தினாங்கன்னு. அந்த காலத்துல டெக்னாலஜியே ஒண்ணு இல்ல சார். அப்படி இருந்தும் ஒருத்தர் சம்பாதிச்சு 24 பிள்ளைங்களுக்கு சோறு போட்ட முடிஞ்சவங்க இன்னைக்கு டெக்னாலஜின்னு இருக்கிறப்ப ஏன் சார் ஒரு குழந்தைக்கு அவங்களால தாயாவும் அப்பாவாவும் ஒழுங்கா நடந்துக்க முடியல? எப்படிங்க இருக்க முடியும்? நான் முத சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு குழந்தை வளர்த்தது 3 சர்க்கஸ் கம்பெனி நடத்துறது. ஒண்ணு ஸ்நாக்ஸுக்கு 20 ரூபீஸ் கேட்குறான் எல்கேஜி படிக்கிறவன், கொடுக்கல நீ டேடியான்றான். இதெல்லாம் அவங்ககிட்ட நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அருமை. யார் இப்போ வந்து தனி குடுத்தனமா இருந்து சந்தோஷமா இல்லைன்னு சொன்னா? எங்க வீட்டுல நாங்க தனியா தான் இருக்கோம், நான் ஒரு பொண்ணு தான். நான் நேற்று சொல்றேன், நான் டிவியில போய் ப்ரோக்ராம் பண்ணா உன்னெல்லாம் யார் அதுல விட்டா அப்படிங்கிறது எங்க அப்பா என்னைய கலாய்க்கிறாரு சார். நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்லியா தான் பழகுவோம். அப்படியா? கேமராமேனுக்கு எப்படி வந்தது கண்ணு தெரிஞ்சாம போயிடும் அப்படிங்கிறாரு. நான் பேசுறதுக்கு அவர் எப்படி அழகா கண்ணு ரெண்டையும் முழிச்சு வச்சுட்டு வினோத்து இருக்கிறாரு. உடம்பு அப்பாவும் வேலைக்கு போறாங்க அம்மாவும் வேலைக்கு போறாங்கன்னு. அந்த காலத்தெல்லாம் கணவன் வேலைக்கு போனா மனைவி டீ எடுத்துட்டு போய் கொடுத்து எழுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல ஹஸ்பண்ட் சொல்றாரு
என் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அடுத்தவங்க கேக்குறான், அப்படியா? ஆமா, துணி துவைக்க சொன்னா துவைப்பேன், சாப்பாடு செய்ய சொன்னா சாமி செய்வேன், அவன் என்ன வேலை வீடு கூட்ட சொன்னா வீடு கூட்டுவேன். அதான் மனைவி சொல்றதெல்லாம் கணவன் செய்யறதுதான் சார் இந்த காலம். ஆனா கணவன் சொல்றதெல்லாம் மனைவி செய்யறது எப்படியே போச்சுங்க சார்? உண்மைப்பா, அனுபவிக்கிற எங்களுக்கு தான் தெரியும். இல்ல, நான்லாம் அந்த விஷயத்துல ரொம்ப கொடுத்து வச்சுவேன். என் மனைவியெல்லாம் 4 மணிக்கு என்ன எந்திரிச்சிருவாங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அத்த ராத்திரி 4 மணிக்கு எந்திரிச்சுவாங்க. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, என்னை எழுப்பிட்டு அவ படுத்துக்குவா, மீதி நான் தான் எல்லா வேலையும் செய்வேன். சார் ஒரு நிமிஷம் சார், அந்த காலத்துல ஹஸ்பண்ட்க்கு வைஃப்லாம் வேலை பண்ணாங்க, இந்த காலத்துல ஹஸ்பண்ட் வைஃப்க்கு வேலை பண்ண என்னங்க தப்பு? அது என்னங்க வெக்கம்? பண்ணுங்க, பக்கத்தாடியே சந்தோஷமா வெச்சுக்கோங்க. அழகு அழகு. அந்த காலத்துல குருகுலத்துக்கு போனாங்க, குரு தட்சணை மட்டும் தான் கொடுத்தாங்க. சரி, இன்னைக்கு நீங்க காலேஜ்ல படிக்கிறோம்ல, கேன்டீன் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் எல்லாம் தானே கட்டறோம். ஆமா, நம்ம அப்பா அம்மா சம்பாதிக்கிறதே நம்மள படிக்க வைக்கிறதுக்கு தானே. அந்த காலத்துல அவ்வளவா படிக்க வைக்கலல்ல, சோ அவங்களுக்கு எதுவும் தெரியல. இந்த காலத்துல படிக்க வைக்கிறதுக்கோசரம் தான் ரெண்டு பேர் சம்பாதிக்கிறாங்க, அதனால கூட இருக்கலாம்ல பொருளாதாரம். இப்ப நீங்க நல்லா படிக்கிறீங்க. நல்லா தான் சார் படிக்கிறேன், 80% மேல மார்க். அதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணும், பொருளாதாரம் முக்கியம் தான் சார். ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க, குழந்தைங்க எந்த அளவுக்கு எல்லாம் வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஆசை, பெற்றோர் ஆசை என்ன? பிள்ளைங்க நல்லா வளர்ந்து நம்மள பேர காப்பாத்துவாங்கன்னு தானே சார் சொல்றாங்க. உணவுலயே எடுத்துக்கோங்க, இப்பதைக்கு நானே ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், அப்ப வந்து சாப்பாடு பந்தியில எல்லாம் கல்யாணத்துக்கு வரல, சாப்பிடதான் முக்கியமா வராங்க. ஒருத்தர் அப்படிதான் பந்தியில உட்காந்துட்டு போயிடுச்சு, சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அடுத்த ரோட்ல யோ தோசை கொண்டு வாயா, யோ இட்லி கொண்டு வாயா, சாம்பார் கொண்டு வாயேன்னு கேக்குறாங்க. அப்ப நான் கேட்டேன், எங்க அம்மாட்டேன், ஏமா யாருமே பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்க வரலையம்மா, எல்லாம் சாப்பாடுக்கு தான் வராங்க, முக்கியமா அதுக்குதான் வராங்க சார் சாப்பாட்டுக்கு. நீ ரெண்டாவது பந்தியில உட்காந்து இருந்தா? நானும் உட்காந்து இருந்தேன் சார், ஒன்னு ஒரு இட்லி தான் சாப்பிட்டு இருந்தேன் சார். இதை நான் நம்ப சொல்றேன், ஒரு இட்லியா? அதான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு இட்லி சாப்பிட்டு இருக்கிறேன். அப்பதான் சார் நான் ஃபர்ஸ்ட் பந்தி ஆரம்பிக்கிறேன், அவங்க வரங்க 2.5-3 ரவுண்ட் ஓடிட்டாரு. சரி, ரொம்ப சந்தோஷங்க, யதார்த்தமான மனுஷன் போல. இந்த காலத்துல சந்தோஷமான வாழ்க்கை, தனி குடும்பம் இருந்தா சந்தோஷமா இந்த காலம் தான் சார் இருக்கு. இந்த காலம் தான் இருக்கு. பேரண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்லியா தான் சார் இருக்காங்க. நம்பிக்கை அளிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் அவங்களுக்கு ஆதரவா நின்றுப்பாங்க. அந்த பொண்ணு உயிரோட இருந்து எக்ஸாம், ஒரு எக்ஸாம் முடிச்சிருக்க வேண்டியதுங்க. அந்த பொண்ணு பாஸ் ஆகுறாளா ஃபெயில் ஆகுறாளான நம்பிக்கை அந்த பொண்ணுக்கே வராத அளவுக்கு இன்னைக்கு காலம் பெட்ரோல் பண்ணிருக்காங்க. இல்லங்க இல்லங்க, எங்க வீட்லயும் என் தங்கச்சிங்க இப்ப 12th எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. எங்க அப்பா சொன்னாரு, கஷ்டப்பட்டு எல்லாம் படிக்க வேணாமா, நீ ஃபர்ஸ்ட் மார்க் எல்லாம் எடுக்க வேணாம், பாஸ் மார்க் எடுக்க போதும் அப்படின்னு சொன்னாரு. என் தங்கச்சி சொன்னா, நான் மனசு உடைஞ்சு போயிடுவேன், எங்க அப்பா இப்படி சொல்றாரு, என் அப்பா இப்படி சொன்னதுக்காகவே நான் நல்லா படிச்சு மார்க் எடுக்கணும்னு இன்னைக்கு நல்லபடியா படிச்சு நல்லா எக்ஸாம் எழுதிருக்காங்க. ஆமாங்க, இப்படி இப்படி சொல்ற பெத்தவங்கள்ட்ட அப்படி இருந்தாதாங்க பிள்ளைங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். ஆமாங்க, இந்த காலத்துல அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்றேன். என் வீட்டுல எங்க அப்பா கிட்ட வந்து கேளுங்க, நான் 10th படிக்கும் போது எங்க அப்பா என்ன கூப்பிட்டு சொன்னாரு, கஷ்டமே படாதம்மா, படிக்கிறியா, உன்னால முடிஞ்ச வரைக்கும் படி, கஷ்டமா இருந்தா விட்டுரு, அதை பத்தி கவலையே பட வேணாம், ஃபர்ஸ்ட் மார்க்லாம் நீ எடுக்க வேணாம். எனக்கும் அதே டைலாக் தான் சொன்னார், ஃபர்ஸ்ட் மார்க்லாம் எடுக்க வேணாம், பாஸ் மார்க் மட்டும் எடுன்னு. நான் 390 மார்க் எடுத்தேன் எங்க அப்பாக்காக. அழகு மாலுமா, நம்பிக்கையான வார்த்தைகள் இதெல்லாம். புக் எடுத்து கூட படின்னு சொன்னதே இல்லைங்க, நான் எக்ஸாம் டைம்ல எல்லாம் அந்த அளவுக்கு படிக்கவே மாட்டேன். படிப்பேனா புக் எடுத்து வீட்டுக்கு வந்தா நான் வீட்டுல இருந்து டிவி தான் பாத்துட்டு இருப்பேன். எங்க அப்பா படிக்கணும் அப்படின்னு இது வரைக்கும் ஒரு தடவை கூட சொன்னது இல்லைங்க, எக்ஸாம் வந்தப்ப கூட சொன்னது இல்லைங்க. எங்க அம்மா, நீ எப்படி படிக்காமலே பாஸ் ஆன அப்படின்னு எங்க அம்மா டவுட்ல கேக்குறாங்க. எங்க அப்பா, நீ 10th 12th பாஸ் பண்ணிட்டா நீ எப்படி காலேஜ் போற அப்படின்னு கேக்குறாங்க. நான் இது வரைக்கும் புக் எடுத்து என் சரித்திரத்துல படிச்சுதான் இல்ல. இவ்வளவு ஓப்பனா இருக்கிறியா தங்கம்? பரவாயில்ல, இவ்வளவு திட்ட கூட முடியாது பாருங்களேன், சிரிச்சுக்கினேதான் இருப்பா, சிரிக்காம நின்று பாக்கலாம். அதே இதான் பெண்களுக்கே உண்டான நிலைனா, ஒரு ஆம்பளைக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது, சிரிக்கிட்டானத அவனை பார்த்தா கொலவனம், இதுதான் இந்த பெண்களுக்கே உண்டான நலினா. அழகு சாமி, பேசுப்பா. திருமணம்னா என்ன சார் நினைக்கிறீங்க? இது இது ரெண்டு வகை இருக்கு, நாமளா போய் தற்கொலை பண்ணிக்கிறது, இது காதல் கல்யாணம்.
நாலு பேர் மோனை வச்சுட்டு போய் பாலு கிணத்துல தள்ளுறது, இது அரேஞ்ச் மேரேஜ். என்னை நாலு பேர் சேர்ந்து கிணத்துல தள்ளனானுங்க தங்கம். நான் சொல்ற திருமணத்தை நீங்க கேளுங்க சார். சொல்லுப்பா. திருமணம்னா ஆயிரம் காலத்து பயிரினு அந்த காலத்துல சொன்னாங்க. ஆமா. காதல்னா என்ன? இரு மனம் இணைந்த திருமணம், நறுமணம் சொன்னாங்க அந்த காலத்துல வாழ்ந்தவங்க. அவங்களும் காதல் திருமணம் செஞ்சவங்க தான். காதல்னா என்ன தெரியுமா சார்? கண் செய்யும் தவறுக்கு இதயம் அனுபவிக்கும் தண்டனை தான் சார் காதல். இதுதான் கலிகாலம். காதல்னா என்னன்னு என் மக வயசுல அப்பங்கிட்ட சொல்றா, காதல்னா என்னன்னு தெரியுமா? சொல்லு, இன்னொரு முறை சொல்லுங்க. கண் செய்யும் தவறுக்கு இதயம் அனுபவிக்கும் தண்டனை தான் சார் காதல். அற்புதமான உணர்வு, உலகத்தில் ஒரு அற்புதமான உணர்வுனா அது காதல். நீங்க மூணு முறை சொல்லி பாருங்களேன், வாயெல்லாம் இனிக்கும். காதல், காதல். காலையில பல்லுகளும் விளக்கியிருந்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியம். சொல்லு. அந்த காலத்துல வாழ்ந்தாங்க சார். கல்யாணம் என்னங்க சார்? சொந்த கந்தம், சித்தப்பா, தம்பி, தங்கச்சி, அத்தை, மாமா அத்தனை பேரையும் அழைச்சி பத்திரிக்கை வச்சு, அம்பி மிதிச்சு, அருந்ததி பார்த்து, அக்னி சச்சியா, மஞ்சள் கயிற்றுல மூணு முடிச்சு போட்டாதாங்க சார் அது தாலி. இந்த காலத்திலயும் பண்றாங்க. அடடா, ஒரு கல்யாணம்ன்ற பேர்ல அதை என்னன்னு சொல்றது? அது மாலையானு தெரியல, இல்ல சைனானு தெரியல. பக்கத்துல மணவர்கள் வந்து மாப்பிள்ள உட்காருவாராம், சைனை எடுத்து தாலின்ற பேர்ல சைனை எடுத்து மாட்டுவாராம், அது பேராங்க சார் தாலி. மூணு முடிச்சுக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாம போச்சேங்க சார். ஆனா அந்த காலத்துல மூணு முடிச்சு போட்டாதான் சார் தாலி. புது பொண்ணு நடந்து போனவே அவ பொண்ணுதான், இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியணும். அதுக்காக தான் சார் பொண்ணுங்க தலை குனிஞ்சு நடக்கிறாங்க, தலை குனிஞ்சு நடக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல எதுக்காக நடந்தாங்க தெரியுமா? அந்த காலத்துல கல்யாணம் ஆன பொண்ணுங்க நெத்தியில குங்குமமோ, கழுத்துல தாலியும், காலில மெட்டியும் போட்டிருப்பாங்க. பொண்ணுங்க போடுறவங்களும் இல்லையா, முக்கியம் இல்ல, கல்யாணம் ஆன ஆம்பளைங்களும் அதை போடணும். குளிஞ்சு போற பொண்ணு எதிர்ல வர ஆம்பளை காலில் இருக்கிற மெட்டியை பார்த்தா அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, திருமணம் ஆயிடுச்சு, நம்ம அவரை பார்க்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஆம்பளைங்க மெட்டியை போட்டாங்க. ஒரு மெட்டி காலத்துல யார் சார் மெட்டி போடுறாங்க? ரெண்டு மெட்டி போட்டிருந்தானே என்ன பண்ணுவேன்? இந்த காலத்துல எந்த ஆம்பளை சார் மெட்டி போடுறாங்க? பொண்ணுங்களை அந்த காலத்துலனா பேரண்ட்ஸ் பார்த்து வச்சு கல்யாணம் பண்றது. இந்த காலத்துலயா பேரண்ட்ஸ்க்கே தெரியாம நாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்குவோம். அது பேரண்ட்ஸ் தெரியாது. தாலியும் போட மாட்டோம், குங்குமமும் வைக்க மாட்டோம், வெட்டியும் போட மாட்டோம். இது எந்த காலத்து கல்யாணம் சார்? எது சார் அந்த காலத்து கல்யாணம்? 12-13 வயசுல ஒண்ணு உலகம் தெரியாத குழந்தைங்களுக்கு பண்ணி வைக்கிறது பேர் கல்யாணமா? திருப்பூர் குமரன் சாகும் போது அவங்க பொண்டாட்டி வயசுக்கே வரல. இப்படிதான் சார் இருந்துச்சு அந்த காலத்து கல்யாணம். இப்ப என்ன சின்ன வயசுல பண்றது உனக்கு வேதனை தெரியுதா? வேதனை அதான். இந்த கல்யாணம்ன்றது சொன்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கை கொடுப்பாங்க. ஒரு மூணு பேர் இந்த மொத்தாலக்காரன் தான் கரெக்டாக கொடுப்பான், ஆனால் ஆம்பளைக்கு தெரியாது. டும் டக்க 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 டும் டக்க டக்க டக் டும் டக்க டக்க டக் மாட்டிக்கிட்டா 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 மாட்டி இவன் ஆம்பளை சொகுசு அதை கண்டுக்க மாட்டான். அப்புறம் இந்த ஃபோட்டோகிராஃபர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த அண்ணனுங்களாம் கரெக்டாக சொல்லுவாங்க, மாப்பிள்ள கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. எப்படி சரிப்பான் மாப்பிள்ள கொஞ்சம் ஸ்மைல். அப்புறம் கொஞ்சம் இவன் பம்பி பிடிப்பான், கொஞ்சம் கொஞ்சம் சார் கொஞ்சம் க்ளோஸ் சார் கொஞ்சம் க்ளோஸ் மாப்பிள்ள க்ளோஸ் மாப்பிள்ள அதோட க்ளோஸ். இதை விட ஐயர் அருமையா சொல்லுவார், நல்ல நேரம் முடிய போகுது, பொண்ணு அழைச்சிட்டு வாங்க, பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. பொண்ணு வந்தான்னா முடிஞ்சு போச்சு. ஆம்பளை விட நல்ல நேரம் அத்தோட க்ளோஸ். அவங்க சொன்னாங்க 12 வயசுலயே கல்யாணம் பண்ணாங்க. அந்த காலத்துல 12 வயசுல கல்யாணம் பண்ணாலும் பெத்தவங்க பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்ப 12 வயசுல பண்ணிட்டு வர பிள்ளை எல்லாம் யாருனே தெரிய மாட்டேங்குது. கேட்டா Facebook friend ஆ Twitterல ட்வீட் பண்ணாங்களாம். அந்த காலத்துல 12 வயசுல பண்ணாலும் நீட்டா பேரண்ட்ஸ் பாக்குறவங்கள பண்ணி நிம்மதியா வாழ்ந்தாங்க. இந்த காலத்துல 12 வயசுல பண்றேன்னு தான் சொல்றாங்க. யார் யாரையும் இழுத்துட்டு வந்து இவர் தான் ஹஸ்பண்ட் அப்படின்னு எல்லாம் யாரும் சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. அந்த காலத்துல இருந்துச்சு சார். என்ன சார் கல்யாணம் இருந்துச்சு? அப்படியா? இந்த காலத்து கல்யாணத்தை பெருமையா பேசுறாங்க சார். நான் சொல்றேன், இந்த காலத்துல எத்தனை பேரு பெத்தவங்க கல்யாணம் பண்ணி வைக்காம நாங்களா பண்ணி இப்போ நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். எத்தனை பேர் சார் இந்த உலகத்துல இருக்காங்க? ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. அழகே, ஒரு வருஷம் ஆகுதோ இல்லையோ டைவர்ஸ்ங்கிற பேர்ல வந்து நிப்பாங்க. காரணம், என் புருஷன் கொரட்ட விடுறான், என் புருஷன் தொப்பை இருக்கு. இதுதான் சார் இந்த காலத்துல அவங்க காதலிக்கும் போது தெரியாது. நீ நீ ரொம்ப பேசுற, நீ ரொம்ப பேசுற, வயசுக்கு மீறி பேசுறேன். சித்தப்பா, சித்தி, சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க சார்.
மொய்ய வைக்கிறாங்களோ இல்லையோ பந்திக்கு போயிருவாங்க. போய் மொத ரவுண்டு போவோம். போனோடனே எங்கடாவ உப்பு உப்பு இல்ல சப்பு இல்ல சாம்பார் நல்லாவே இல்ல எவன்டா சாம்பார் வச்சு சண்டை ஆரம்பிப்பாங்க சார். கல்யாணம் முடியுதோ இல்லையோ சண்டை முடியவே முடியாது சார். இவங்க அந்த சண்டை ஆரம்பிச்சதே இந்த காலத்துலதான் சார். எங்க காலத்துல சார் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி முடிச்சுட்டு நைட் ரிசெப்ஷன் வச்சு நீட்டா கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். எவனையும் போய் கூப்பிட மாட்டீங்க. தானா தின்னு தானா சுட்டிக்கிறதா நீட்டா சண்டையே இருக்காது சார். ரைட் அழகடா அழகடா. பொருளாதாரம் தப்பு இல்ல, ரெண்டு மனம் சேரத்துக்கு நாலு பேர் இருந்தா போதும். பெரிய கல்யாண மண்டபம் பிடிச்சி வால் போஸ்ட் அடிக்கிறதுலாம் அது ஒரு விளம்பரம் தான். அருமையா சொன்ன. இந்த காலத்துல இருக்கு யாருங்க சார் பொண்ணுகளோட மனசா புரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? இந்த காலத்து கல்யாணம் வந்து நல்லது சந்தோஷம் கொடுக்கும்னு சொல்லவே முடியாதுங்க சார். அந்த காலத்துல காதல் சொன்னாங்க சார். ஒரே ஒரு கவிதை, சின்ன கவிதையா சொல்றேங்க சார். எனக்கு கவிதை கொற்று கொடுத்த உன் இதயம் எனக்கு காதலையும் கற்றுக் கொடுத்தது. உன் காதலில் நான் கரைந்து விட்டேன், கவிதையால் நனைந்து விட்டேன், காதலில் மூழ்கி விட்டேன். நான் உன் காதலை உணர்ந்தேன் என் கண்ணீரோடு. நீ காப்பாற்ற வருவாயா என்ற கனவோடு என் கரம் பற்றுவாயா. மனப்பந்தல் சேர்த்து மனவரையில் என் கணவனாக. அந்த காலத்தில் பொண்ணு பார்க்க வரும்போது வந்துட்டு போன மாப்பிள்ளை நினைச்சு ஒரு பொண்ணு இந்த மாதிரி நினைச்சு எழுதுதான் எழுதிருக்கு சார். இந்த காலத்தில் எழுதுறாங்க, நான் வாழ்வது சென்னை, என் வீட்டில் இருப்பது திண்ணை, நான் காதலிப்பது உன்னை. இது நம்ம அண்ணன் டி ராஜேந்திரர் சொன்னது. இந்த எதுக்கு முனையெல்லாம் இந்தியாவின் தலைநகரம் டெல்லி, என் வீட்டில் இருக்குது பள்ளி, குளத்தில் இருக்கிறது அள்ளி. ஏ டண்டனக்கா, டெல்லி பள்ளி அள்ளி எங்கேயாவது இருக்கா? எங்கே போய் ஒருத்தன் எழுதுனா அழகா. நீ ஏற்கனவே ஒரு கல்லூரியில் கூட சொன்னேன், கண்ணை மிர்றாண்டா நீ, நானும் காலேஜ் விடுறாண்டா, அவளை கட்டி புடுறாண்டா, எவ்வளோ கிர்றாண்டா இருக்கண்ணா, பயங்கரமாக எழுதுவானுங்க. கண்ணை நீரோசா, கண்ணை நீரோசா, உன் காலுள்ளது கொலுசா, ஓடி விடலாமா நைசாண்ணா, அவள் திரும்பினா, கையில் இருக்குது பைசா இல்லைடா போயிட்டா. அந்த மாதிரி அருமை சார். இந்த காலத்து காதல்ல பசங்களா ஒண்ணா சேர்ந்தா பேசுற பாச்சனான்னு தெரியுங்களா? நூல் விடுறது, கடலை போடுறது, சைட் அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது, பொண்ணு ஓத்துக்கள்னு ஆசிட் அடிக்கிறது. இப்படிதான் சார் இந்த காலத்துல காதலும் நடக்குது, திருமணமும் நடக்குது. பெத்தவங்க பார்த்து பண்ணி வைக்கிற கல்யாணம் சரியில்லைன்னா கூட, நான் இருக்கமா நீ வந்துரு நான் உன பாத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு பெத்தவங்க இருக்காங்க சார். ஆனா பெத்தவங்களே இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு போறவங்க திரும்பி பக்கம் நாளைக்கு யார் சார் இருப்பாங்க? அதனால சொல்றேன், அந்த காலத்து திருமணமே நிரந்தரமானது, மன நிறைவானது, மகிழ்ச்சியானது சார். அடிச்சு சொல்ல முடியும் சார். நீ நல்ல திருமண வாழ்க்கையில நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. எப்படியாப்பட்ட பேச்சு பார், அதை அப்படி நடந்து காமிச்ச பாரு டே அப்பா அப்படின்னா. இதுக்கு தான் இஞ்சி இடுப்பழகின்னு வைரமுத்து எழுதுனா. அப்படி இடுப்பு இப்படி போகுது இல்ல. அழகடா அழகடா. யதார்த்த திருமணங்கள் அக்காலம்தான் மனிதனுக்கு சிறந்த காலம் பேசுறதுக்கு தலைமை ஆசிரியர் அன்பு தோழி பாரதி அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றேன். தலைவாரி பூச்சூடி உன்னை, தலைவாரி பூச்சூடி உன்னை, பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை. தலைவாரி பூச்சூடி உன்னை, விலை போட்டு வாங்க வா முடியும், விலை போட்டு வாங்க வா முடியும், கல்வி வேலை தோறும் கற்று வருவதால் படியும். தலைவாரி பூச்சூடி உன்னை, பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை. தலைவாரி பூச்சூடி உன்னை. அருமையான தங்கங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய அருமையான வணக்கத்தை தெரிவிச்சுட்டு, இந்த தலைவாரி பூச்சூடி உங்களை எல்லாம் பாடசாலைக்கு அனுப்பி வச்சாங்க இல்லையா அப்போ அந்த காலத்தில், அதன் தொடர்ச்சி தான் நம்ம ஐயா சொன்ன மாதிரி. இப்போ நீங்கள் எல்லாரும் இங்கே உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சி தான், வளர்ச்சி மாற்றம். அந்த காலத்தில் உங்களை எல்லாம் அனுப்பி வைக்கிறதுக்காக என்ன பாடுபட்டிருப்பாங்க? ஈவேர பெரியார் இந்த காலத்து மனுஷனா? பாரதியார் இந்த காலத்து மனிதனா?
பாரதியார், ஈவேரா பெரியார், முத்துலட்சுமி ரெட்டி, சாரதாம்மா, இந்த மாதிரியான மாபெரும் மனிதர்கள் அந்த காலத்தில் தோன்றி வளர்ந்தாங்க. அந்த தோன்றி வளர்ந்ததன் காரணமாக தான் இப்போ நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அவங்க தான் நம்ம வளர்த்தி விட்டுருக்காங்க. இன்றைக்கு இத்தனையாயிரம் பெண் குழந்தைங்க நம்ம படித்து இங்கே முன்னேறி உலகம் பூராவும் பிரகாசித்துட்டு செவ்வாய் கிரகத்துக்கும் போய் காலடி எடுத்து வச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய மூதாதையர்களின் உழைப்பு, உழைப்பு, உழைப்பு ஒன்று தான். அப்போ அந்த காலத்து மனிதர்கள் ஏற்றமிறைத்து பாடுபட்டு விவசாயம் செய்து படிப்படியான முன்னேற்றம் கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கு நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். ஒரு எல்கேஜி பையன் சொன்னான், இப்போ யூகேஜி பையன்கிட்ட சொல்கிறான், டேய் மாப்பிள்ளை எங்கள் அப்பனுக்கு ஒரே பயம்டா அப்படின்னு. எப்படிடா கண்டுபிடிச்ச அப்படின்னா, இல்லை ரோட்டை கிராஸ் பண்ணும்போது எங்கள் அப்பா என் கையை பிடிச்சிக்கிட்டே வராருடா அப்படிங்கிறான். எதுக்கு அப்படி சொல்கிறான் அப்படின்னா, காலம் கெட்டு கிடக்குதுங்கிறத சொல்ல வரேன். எந்த அளவுக்கு விவரமானவர்கள் இந்த காலத்தில் உருவாகிட்டாங்க, டெக்னாலஜி சொல்கிறீங்க, டெக்னாலஜி ரைட்டை இருந்தாலும் மனம் முதிர்ச்சி அப்படிங்கிறது அந்த 10 வயதுக்குள்ளேயே வந்துடுது. மன முதிர்ச்சி 10 வயதுக்குள்ளேயே வந்துடுதுன்னா வாழ்க்கை எப்படிப்பா வாழ்ந்து பார்க்கறது? 20 வயசுக்குள்ளே எல்லாம் அனுபவித்து முடிச்சிட்றான், எல்லாம் ஓப்பன், எல்லாம் எதை ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணு, டிவியை ஓப்பன் பண்ணு, எதை ஓப்பன் பண்ணாலும் எல்லாமே தெரிஞ்சு போகுது. அப்போ வாழ்க்கையில் சுவாரஸ்யமும் சுகமும் ஒரு இன்பமும் எப்போ அனுபவிக்கிறது? நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம்? சந்தோஷமாக வாழ பிறந்திருக்கோம் இல்லையா? அந்த சந்தோஷத்தை எங்கே நம்ம வாழ்கிறோம்? ஒன்றுமே கிடையாது. மாமியார் எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள். இந்த காலம் நான் சொல்கிறேன், அந்த காலம் பெரியவர்களுக்கு வந்து அடங்கி நடத்தும். பெரியவர்கள் இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் அப்படின்னு சொன்னால் அதுக்காக அடங்கி போகணும். இது நிதர்சனமான உண்மை. நம்முடைய தமிழகம் வந்து ஆன்மீக பூமி. ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா பெரியோர்கள் சிறியவர்களை எப்பொழுதும் கட்டுப்படுத்தி வச்சுட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் இப்போ போமா, இப்போ சொல்லு சாமி கும்பிடுன்னு சொல்லு, போமா எப்பவும் உன்னுடைய நச்சு தாங்க முடியல. குழந்தைங்க சொல்கிறது இதை தான் சொல்கிறாங்க. 20 வயதுக்கு மேலே போயிட்டாலே அவங்க வந்து நமக்கு எந்த வகையிலையும் கட்டுப்படுறதே கிடையாது. ஈவன் நீங்கள் 10 வயது குழந்தையே இன்றைக்கி கட்டுப்பாட்டுக்கு உள்ளார இருக்கிறது கிடையாது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உடை கலாச்சாரம், இந்த உடை கலாச்சாரம் இந்த காலத்தில் எந்த அளவுக்கு சீரழிவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். பலாத்காரம், வன்முறை, பாலியல் பிரச்சனைகள் இந்தியாவில் இன்றைக்கி தலைவிரிச்சாடுது. இதுதான் நம்ம இந்தியாவா அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு இருக்குது. ஒரு 10 வயது குழந்தை, 6 வயது குழந்தை இதையெல்லாம் வெளிப்படையாக சொல்கிறதுக்கு ரொம்ப கூச்சமாக கூட இருக்குது. இன்றைக்கு பத்திரிகையை திறந்து பாருங்கள், நம்ம எத்தனையோ நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். நான் இல்லைன்னு சொல்லலை, எல்லா வளர்ச்சியும் அடைந்த பிறகும் நம்ம எந்த நிலையில், மிருகத்தின் நிலைக்கு திரும்ப வந்துட்டோமா இல்லையா, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். ஒரு 80 வயது மதிக்கத்தக்க ஒரு கன்னியாஸ்திரி அம்மாவுக்கு சில வன்முறைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பத்திரிகையில் போடுறாங்க. அப்படிங்கும்போது அதெல்லாம் கேட்கும்போது இது நம்முடைய தமிழகமா, இது நம்முடைய இந்தியாவா அப்படின்ற கூச்சம் நமக்கு ஏற்பட்டு போகுது இல்லைங்களா? இன்னும் என்ன தோழா எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே, நம்ப முடியாதா நம்மால் முடியாதா நாளை வெல்லும் நாளை செய்வோமே, தடை போட உன்னை மெல்ல எடை போட நம்பிக்கையில் நடை போட சம்மதமே, என்ன இல்லை உன்னோடு ஏக்கம் என்ன கண்ணோடு வெற்றி என்றும் வலியோடு பிறந்திடுமே. Let's go.